முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ராவோடைய ஹைலைட்ஸ், ரிவ்யூ, ரிசல்ட்ஸ் இந்த மூணு பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரா ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து மனித பேங்க் 2018 வந்து குவாலிஃபை ஆகிருந்த மென்ஸும் உமன்ஸும் வந்து ஃபுல்லாக ஒரு 8 லேடரை போட்டு 8 பேர் வந்து மேலே ஏறி நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யார் உள்ள இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டாங்க உள்ள வந்து அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மனித பேங்க் வந்து நடக்கப்போது இதில் வந்து ராலேருந்து மொத்தமாக வந்து 4 பேர் கலந்துக்க போகிறீங்க, ஸ்மாக் டவுன்லேருந்து 4 பேர் வந்து மென்ஸில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து சேம் உமன்ஸ்லேயும் வந்து ஸ்மாக் டவுன்லேருந்து 4 பேர், ராலேருந்து 4 பேர் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மனித பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் உள்ளே இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேரன் கார்பன் உள்ளே வராரு. பேரன் கார்பன் எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருடைய முடியை ஃபுல்லாக வந்து மொட்டை அடிச்சுட்டு வராரு. ஒரு புது லுக்கில் வந்து உள்ளே வந்து நிற்கிறாரு. அவர் வந்து ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து ராவோட கான்ஸ்டபுளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு வந்து கேட்டவங்களுக்கு அவருக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் மாதிரி வருது. உடனே இங்கே இருக்க ஒரு 4 பேர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உமன்ஸு, நான் தான் வின் பண்ண போகிறேன், நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸும் அதை மாதிரி தான், நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அலெக்சா பிளஸ் வந்து கத்துறாங்க. நடுவில் கத்தி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மென்ஸில் வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னோட மிக்ஸ்டு மேட்ச் சேலஞ்ச் பார்ட்னர் பிரான்ஸ்டோமன் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஷா பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, என்னோட மிக்ஸ்டு மேட்ச் சேலஞ்சோட பார்ட்னர் ஃபின் பல்லர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து பிரான்ஸ்டோமன் வந்து முடிச்சு வைக்கிறாரு. முடிச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் நடக்குது. ஷாஷா பேங்க் வெர்சிஸ் எம்பர் மூன் வெர்சிஸ் நெட்டாலியா வெர்சிஸ் அலெக்சா பிளஸ் இந்த ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் வந்து ஒரு நார்மலாக வந்து சூப்பராக போச்சு. இந்த மேட்ச் இந்த மேட்சை பார்க்கும்போதே வந்து மனித பேங்க் 2018 உமன்ஸ்க்கான மனித பேங்க் லேடர் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியுது. உண்மையிலே வந்து இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் வந்து நெட்டாலியா தான் வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரீ ஜாங்கோ வர்சிஸ் டாப் சிங்லர் அண்ட் ட்ரூமாக்கி டயர், இவங்களுக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மேட்ச்சில் வந்து டாப் சிங்லர் ட்ரூமாக்கி டயர் அவங்க ரெண்டு பேரும் வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. லாஸ்ட் வீக் வந்து பேட்டல் ராயலில் வந்து அவங்க தோத்து போனதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வெர்சிஸ் ஜிந்தர் மஹாலுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஜிந்தர் மஹால் வர்றாரு, அதுக்கடுத்து ரோமன் ரிங்ஸ் வர்றாரு. உடனே வந்து ஜிந்தர் மஹால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உன்னோட மோத போகிறது நான் கிடையாது, இன்றைக்கி வந்து இன்னொரு இந்தியன் வந்து மோத போகிறாரு உன் கூட, கிரேட்டஸ்ட் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு வேளை வந்து என்எக்ஸ்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்டு வர போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கிரேட் காலி வருவாரா இல்லை மகாபலிஷரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. த கிரேட் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க அந்த அல்லகையை கை காட்டுறாரு. அல்லகையும் ரோமன் ரிங்ஸுக்கு மேட்ச் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரோமன் ரிங்ஸ் எடுத்த உடனே அவர் ஒரு சூப்பர் மேன் பஞ்ச் ஒரு ஸ்பியர் போட்டு உடனே வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹால் வந்து ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணிட்டு இறங்கி போயிடுறாரு. நல்ல வேலை ரால வந்து இவங்க ரெண்டு பேர் மேட்ச் வைக்கல. மேட்ச் வச்சுருந்தா மனித பேங்கில் அந்த மேட்ச் எந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படின்றது தெரியல. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, த பி டீம் வெர்சிஸ் ஹீக் ஸ்லைடர் ரைனோ, அவங்களுக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். இந்த மேட்ச்சில் வந்து த பி டீம் அவங்க தான் வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரே வயட் அண்ட் மேட் ஆரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட மோத போகிறவங்களை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எலாயஸ் வந்து உள்ளே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிட்டு இருக்காரு. அவர் எதை பற்றி வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் நார்மலாக எப்பவும் போல் வாசிக்கிறாரு. அந்த கிட்டாரில் ஃபுல்லாக இன்டர்கான்டிஷனல் சாம்பியன்ஷிப் பெல்ட் வரைஞ்சி அதில் வந்து எலாயஸ் அதுமாரி நிறைய எழுதியிருக்கு. நான் வந்து கண்டிப்பாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வந்து மனித பேங்க்கில் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நான் சண்டேல வந்து வாசிக்க போகிறேன், சண்டே மனித பேங்க்கில் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செட்ராலன்ஸ் உள்ள இன்ட்ரோ வராரு. செட்ராலன்ஸ் உள்ள இன்ட்ரோ அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள வந்தோடனே எலாயஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எலாயஸ் கீழே இறங்கி போயிட்டாரு. கீழே இறங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்ராலன்ஸ் வந்து அந்த எண்டில் அந்த வயலனை பார்க்குறாரு. வயலனையும் பார்க்குறாரு, ஆடியன்ஸ் எஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வயலன் எடுக்கிறாரு. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எலாயஸ் வந்து கெஞ்சுறாரு, வேணாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே செட்ராலன்ஸ் வந்து சரி ஓகே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுறாரு. கீழே போட்டு உடனே காலை வச்சு மெரிச்சு அதை உடச்சிடுறாரு. உடச்சதுக்கப்புறம் எலாயஸ் வந்து ரொம்பவே வந்து கடுப்பாகிறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு
ஒரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெய்லி வர்சஸ் ரூபி ராய்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து ஒரு நார்மலா வந்து நல்லா போகுது. இந்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல வந்து பெய்லி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி ராய்ட் தான் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராண்டரோசி வர்சஸ் நாயா ஜாக்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராண்டரோசி வந்தாங்க, அதுக்கப்புறம் நாயா ஜாக்ஸ் வந்தாங்க, ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்கில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வருது. நாயா ஜாக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யூஎஃப்சி கிடையாது, இது டபிள்யூடபிள்யூஇ அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சல் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி காமிக்கிறாங்க. உடனே ராண்டரோசி வந்து எழுந்து அவங்களை முறைகிறாங்க. முறைச்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறாங்க. உடனே வந்து ராண்டரோசி வந்து அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே நாயா ஜாக்ஸ் வந்து அவங்களே சப்மிஷன் பண்ற மாதிரி கீழே தட்டிடுறாங்க. தட்டின உடனே பாத்தீங்கன்னா ராண்டரோசி விட்டுட்டு கீழே இறங்கி போயிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நோ வே ஜோஸ் வர்சஸ் கர்ட் ஹாக்கன். ஆல்ரெடி வந்து போன வாரம் ராலியா வந்து 200வது வாட்டி வந்து அவர் தோத்துட்டாரு. இந்த வாரம் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து நோ வே ஜோஸ் நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவருடைய மியூசிக் வருது கர்ட் ஹாக்கனோட, அவர் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரெஃபரி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 5 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உடனே வந்து கர்ட் ஹாக்கிஸ் பின்னாடி இருந்து வந்து அவர் வந்து காலை பிடிக்க ஆரம்பிச்சிடாரு. உடனே நோவே ஜோஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணி உடனே வந்து கொஞ்சம் செகண்ட்லயே வந்து அவர் வின் பண்ணிடுறாரு. திரும்பவும் அகைன் வந்து 201வது தோல்வியை வந்து அவர் சந்திச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து செமி ஜெயின் வந்து பாபி லாஷ்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்றாரு. என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல்லா வந்து நிறைய இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி போகணும் அப்படி போகணும் அது மேலே ஏறணும் அப்புறம் கீழே இறங்கி வந்து மேலே போய் அந்த பெல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சேலஞ்ச் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேலஞ்சை வந்து ரொம்பவே ஈஸியா வந்து ஒரு 45 செகண்ட்ல வந்து ஈஸியா வந்து அந்த சேலஞ்சை வந்து முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து சாமி ஜெயின் வந்து பாபி லாஷ்லியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபேட்டல் 4-way மேட்ச், ஃபின் பெல்லர் வர்சஸ் பிரான் ஸ்டோமன் வர்சஸ் பாபி ரூட் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ், மொத்தமாக வந்து ஃபேட்டல் 4-way மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச் வந்து முன்னாடியே இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கெவின் ஓவன்ஸ் ஃபின் பெல்லர் பாபி ரூட் எல்லாருமே வந்து பிரான் ஸ்ட்ரோமன் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் மூணு பேரையும் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து லேடர் மேலே ஏறி அந்த டேபிள் மேலேயே வந்து கெவின் ஓவன்ஸ் குதிக்கிறாரு. குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து திரும்பவும் வந்து பிரான் ஸ்ட்ரோமன் எழுந்து உள்ளே வராது. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஃபின் பேலரை வந்து ரெண்டு ஃபினிஷர் மூவ் போடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் மேலே இருந்து ரெண்டு வாட்டி குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபி ரூட் க்ளோரியஸ் டிவிடி ஒன்று போடுறாரு. இது எல்லாத்துலேயும் தோக்காத பிரான் ஸ்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வந்து கெவின் ஓவன்ஸ் அடித்து அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த 4 பேர் மேட்ச் நடக்கும் போதே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 4 பேர் சேர்ந்து பிரான் ஸ்டோமனை செம்மையாக அடித்தாங்க. மணி த பேங்க் 2018 மொத்தமாக 8 பேரில் வந்து பிரான் ஸ்டோமன் ஒரு ஆள், மிச்சம் 7 பேர் பிரான் ஸ்டோமனை எப்படியெல்லாம் அடிக்க போகிறாங்க, பிரான் ஸ்டோமன் 7 பேரோட எப்படி தாக்கு பிடிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து எப்படி போகும் அப்படின்றதே தெரில. உண்மையிலே இந்த ஃபேட்டல் 4-way மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி த பேங்க் மேட்ச் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஃபின் பேலர்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே மொக்கையாக காமிக்கிற மாதிரி இருக்குது, பிரான் ஸ்டோமன் ஹைப் காமிக்கிறதுனால. இது வந்து எப்படி என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மணி த பேங்க்ல வந்து 8 பேர் இருக்காங்க, யார் வேணாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ரா வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த வாரம் ரால வந்து உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட் and sit down.